மக்களே எல்லாருக்கும் வணக்கம். மக்களை காலையிலே சரியா, எல்லாரும் காலையில் என்ன சார் இன்னைக்கு லைவ் வரல, என்ன சார் இன்னைக்கு வீடியோ இப்போ தான் வருது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இன்னைக்கு ரெண்டு வீடியோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ இன்னையோட சேர்த்து போன வார வீடியோ வேறு நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் இந்த வீடியோ இப்போ அப்லோட் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர்க்குள்ள அடுத்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். போன வாரத்துக்கான வீக்லி சியும் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ரெண்டு வீடியோ வந்துச்சா? ஸோ இன்னைக்கான சிஏ லைவ் சாயந்தரம் 6:30 இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் மக்களே. ஓகே, புரிஞ்சா என்ன மேட்டர்ன்றது? கரெக்டாக புரிஞ்சா? இதான் பண்ண போகிறேன் நான். ஸோ அதற்காக தான் இன்னைக்கு லைவ் வீடியோ இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோ வந்திருக்கேன். சரியா, கண்டென்ட்டை கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் வைக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ அதற்காக தான் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்துடணும். நான் எதுவுமே விட்டுறக்கூடாது, எதுவும் எடுக்காம விட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு இது வந்துடக்கூடாது. ஐயோ, நம்ம கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம பண்ணாமல் விட்டுமே அப்படின்ற இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் என் சைட்லேருந்து நான் கரெக்டாக பண்ணிடணுன்றக்காக இவ்வளோ வேலை பார்க்குறேன். ஸோ தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குயிஸ் இருக்கா கேட்கணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அப்படினா ஜாக்சன் சாருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எப்போனாலும் எதுனாலும் சரி, என்ன சொல்லணும்னாலும் சரி மெசேஜ் பண்ணுங்க, எது கேட்கனாலும் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கான ரிப்ளை கொடுக்கப்படும். போலாமா? போலாம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸோட வீக்லி ரிவிஷன் தான் பார்க்க போறோம். சரியா, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதோட வீக்லி ரிவிஷன் என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு? 50th வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்சர்வ் ஆன் 5th ஜூன். ஜூன் 5ஆம் தேதி வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்சர்வ் பண்ணப்படுது. அதை யார் அப்சர்வ் பண்றாங்க? யூஎன்இபி தான் அப்சர்வ் பண்றாங்க. எப்போ இருந்து? 1973 இருந்து பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? ஒன்லி ஒன் இயர் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கு தீமாக செட் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த வருஷத்துக்கு தீமாக செட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஒன் இயர் அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்விரான்மெண்ட் டேனா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ என்விரான்மெண்ட் எவ்வளவு முக்கியம், நேச்சரை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா பாத்துக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. கிளியரா? இதுக்கு நம்ம என்ன க்ளோ வச்சிருந்தோம்? வேர்ல்டு வந்து என் விரலா இருந்தாலும் சரி, உங்க விரலா இருந்தாலும், என் விரலா இருந்தாலும் உன் விரலா இருந்தாலும் அஞ்சு தான் இருக்கும். சரியா, ஏதாவது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஜூன் 6ஆம் மாசம் 6 விரல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 6 விரல் இருக்கும் ஜூன் 6ஆம் மாசம் தானே? எஸ், 5 விரல் இருக்கும் இல்லை 6 விரல் இருக்கும். யாருக்கு என் விரலா இருந்தாலும் சரி, உங்க விரலா இருந்தாலும் சரி, ஒரு கையில வந்து 5 விரல் இருக்கணும் இல்லை 6 விரல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ரஷ்யன் லாங்குவேஜ் டே அப்சர்வ் ஆன் 6th ஜூன். ஜூன் 6ஆம் தேதி வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் டே அப்சர்வ் பண்ணப்படுது. ரஷ்யன் லாங்குவேஜுக்கான ஒரு தினம் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. யார் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, யூஎன் தான் அப்சர்வ் பண்றாங்க. எப்போ இருந்து பண்றாங்க? 2010 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அபிஷியலா 6 லாங்குவேஜஸ் இருக்குல்ல, நம்ம யூஎன் வந்து ஃபாலோ பண்ற அபிஷியல் 6 லாங்குவேஜஸ் இருக்கு, அதுல ரஷ்யன் லாங்குவேஜும் ஒண்ணு. அதற்கான தினம் தான் ஜூன் 6ஆம் தேதி. எதற்கு இந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யன் பொயட் ஏஎஸ் புஷ்கின் அப்படின்றவரோட பர்த்டே அன்னைக்கு தான். சரியா, அவர் வந்து ரஷ்யால ரஷ்யன் பொயட், அவர் அவரோட பர்த்டே வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் டேவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜூன் 6ஆம் தேதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎன் ரஷ்யன் லாங்குவேஜ் டே ஜூன் 6. இப்ப நம்ம என்ன குழு ஞாபகம் வச்சிருந்தோம்? 6 6 6 3 6 வச்சிருந்தோமா? ரஷ்யனு 6 6 6 நம்பரு, ஜூன் 6ஆம் மாசம் அதுக்கு ஒரு 6, இதுவும் இதுவும் நம்பர் 6 6, இதுக்கு வந்து ரஷ்யன் 6. ஓகே, டன். நெக்ஸ்ட், வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே அப்சர்வ் ஆன் 7th ஜூன். ஜூன் 7ஆம் தேதி வந்து வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே அப்சர்வ் பண்ணப்படுது. யார் அப்சர்வ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, டபிள்யூஹெச்ஓ அப்சர்வ் பண்றாங்க. எப்போ இருந்து? 2018 இருந்து. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? சேஃபர் ஃபுட் அண்ட் பெட்டர் ஹெல்த் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான தீமாக செட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம், ஆடியோ கிளியரா இருக்கான்னு பார்க்க செக் பண்ணவே இல்லை நான். கிளியரா தான் இருக்கு, டன். வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே வந்து ஜூன் 7ஆம் தேதி அப்சர்வ் பண்றாங்க, டபிள்யூஹெச்ஓ அப்சர்வ் பண்றாங்க. இது எதற்கான டே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்ற உணவு வந்து ரொம்ப சேஃபான இடத்துல இருந்தா வருது, கிளியரான அந்த ஹெல்த்தான ஹெல்த்தியான ஃபுட்டா தான் இருக்கு, எந்த டிசீஸும் பரப்பாம ப்ரிவென்ட் பண்ற விஷயமா தான் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ற விதமா இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க, வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேவை ஜூன் 7ஆம் தேதி. இதுக்கு என்ன குழு வச்சிருந்தோம்? நம்ம ஜூன் மந்த்னாலே குழந்தைகள் ஞாபகம் வச்சிருந்தோமா? ஸோ குழந்தைங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வாரத்துல 7 நாளும் ஃபுட்டு கொடுக்கணும். சரியா, குழந்தைங்களோட ஹெல்த் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா வாரத்துல 7 நாளும் ஃபுட் கொடுக்கணும் கரெக்டா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே கூடாது. அதான் க்ளூ. வேர்ல்டு ஓஷன்ஸ் டே அப்சர்வ் ஆன் 8th ஜூன். ஜூன் 8ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஓஷன்ஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுது. இதையும் யூஎன் தான் அப்சர்வ் பண்றாங்க. 1992 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கு தீம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ரீவைட்டலைசேஷன் கலெக்டிவ் ஆக்ஷன் ஃபார் த ஓஷன் அப்படின்னு சொல்லி தீம் வச்சிருக்காங்க. ஓஷன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது எவ்வளவு பேர், எவ்வளவு எவ்வளவு வெல்த்தான விஷயம், அது நம்ம எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றத அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஓஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஓஷன்ஸ் டே ஜூன் 8ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே அப்சர்வ் ஆன் 8th ஜூன். ஜூன் 8ஆம் தேதி இதே மாதிரி வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேவும் அப்சர்வ் பண்ணப்படுது. அதை யார் அப்சர்வ் பண்றாங்க? ஜெர்மன் பிரெயின் டியூமர் அசோசியேஷன் அப்சர்வ் பண்றாங்க. 2000 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கு என்ன தீம் வச்சிருக்காங்க? டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி தீம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து பிரெயின் டியூமர் வந்து எவ்வளவு கொடூரமான நோய் அது. சரியா, பிரெயின் டியூமர் வந்து மூளையில வந்து கட்டி வருது, அதுக்கு தான் பிரெயின் டியூமர். டியூமர்னா கட்டின்னு சொல்லுவோம். சரியா, அது வந்து ரெண்டு டைப் இருக்கு, நான் கேன்சரியஸ் கேன்சரியஸ்ன்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு.
அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கான அவேர்னஸ் இப்படிலாம் வந்து நோய் இருக்கு, ஸோ அதற்கான அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றக்காக இந்த வேர்ல்ட் பிரெயின் டியூமர் டே வந்து ஜூன் 8th அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன க்ளூ வச்சிருந்தோம், ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு க்ளூ வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை இருக்குல்ல சரியா, நம்ம மூளை வந்து கடல் மாதிரி ரொம்ப ஆழமானது, அதை கண்டுபிடிக்க முடியாது, இன்ஃபினைட்டா போயிட்டே இருக்கும். 8th விட்டோம்னா இன்ஃபினைட் தானே, எஸ் இன்ஃபினைட்டா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட் அக்ரெடிஷன் டே அப்சர்வ் ஆன் 9th June, ஜூன் 9th வந்து வேர்ல்ட் அக்ரெடிஷன் டே அப்சர்வ் பண்ணப்படுது. இந்த யார் அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா, ஐஏஎஃப் ஐஎல்ஏசியும் அப்சர்வ் பண்றாங்க. ஒரே நிமிஷம் மக்களே, பாப்பா லைவ் போயிட்டு இருக்கேன், என்னாச்சு உள்ள இருக்கான்னு பாரு, ஏதாவது ஜோயின் மாமா சொல்லு. ஐஏஎஃப் ஐஎல்ஏசியும் அப்சர்வ் பண்றாங்க சரியா. இன்டர்நேஷனல் அக்ரெடிஷன் ஃபோரமும் இன்டர்நேஷனல் லெபார்டரி அக்ரெடிஷன் கார்பரேஷனும் சேர்ந்து தான் இந்த டே கோஆபரேஷன் சேர்ந்து அந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. இது எதற்கான அங்கீகாரம்ன்றதான் தினம் சரியா. வேர்ல்டு அக்ரெடிஷன் டே வந்து June 9 அக்ரெடிஷன் அங்கீகாரம் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஒரு அங்கீகாரம் தரம் தரச்சான்றிதழ் கொடுக்குறாங்க, அங்கீகாரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் அக்ரெடிஷன் சொல்லுவாங்க. அதற்கான தினம் தான் இந்த வேர்ல்டு அக்ரெடிஷன் டே June 9 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. கிளியர் கிளியர். இதுக்கு நம்ம என்ன தீம் வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து திருநங்கைகளை வந்து நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, அது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த டேக்கான க்ளூ. ஓகே, நிறைய திருநங்கைகளை வந்து இந்த நம்பர் சொல்லி அழைப்பாங்க, அப்படி அழைக்க கூடாது, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த தீம் இந்த டேக்கான க்ளூ. அடுத்து ஆபிச்சரிஸ், சோனி எக்ஸிஓ நோபியுகி இடே பாசஸ் அவே. நோபியுகி இடே அப்படின்றவர் இறந்து போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னா, சோனியோட எக்ஸிஓவா இருந்தவர், பார்மசிஓவா இருந்தவர். அவர் எங்க பாடினவர், டோக்கியோ ஜப்பான்ல பாடினவர். இவர் இருக்க பீரியட்ல, இவர் எந்த பீரியட்ல இருந்தாரு, 1998ல இருந்து 2005 வரை இருந்தாரு. இவர் இந்த பீரியட்ல தான் இந்த சோனி வாக்மேன்ற மியூசிக் பிளேயர் எல்லாம் வந்துச்சு. ஸோ நிறைய ஹோம் தியேட்டர்ஸ் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்தாரு சரியா. சரி, இதுக்கு என்ன க்ளோ வச்சிருந்தோம், சோனிக்கு ஐடியா கொடுத்தவர் சோனி யுகி ஐடே சரியா. சோனிக்கு ஐடியா கொடுத்தவர் இறந்து போயிட்டாரு. அப்பாயின்மெண்ட், அல்பேனியா எலெக்ஸ் ஜெனரல் மேஜர் பெஜிராம் பெகாஜ் ஆஸ் நியூ பிரசிடென்ட். பெஜிராம் பெகாஜ் அப்படின்ற ஜெனரல் மேஜர் ஜெனரலை வந்து நம்ம நியூ அல்பேனியாவோட புது பிரசிடென்டாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லின் மெட்டா அப்படின்றவங்க ரீப்ளேஸ் பண்ணி அல்பேனியாவோட பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்பேனியாவோட ஆர்முடு ஏர்ஃபோர்ஸோட ஆர்முடு ஃபோர்ஸோட சீஃப் ஜெனரல் ஸ்டாஃபாக இருக்கிறாரு சரியா. அல்பேனியாவோட ஆர்முடு ஃபோர்ஸோட சீஃப் ஜெனரல் ஸ்டாஃபாக இருக்காரு நம்ம பெஜிராம் பெகாஜ் சரியா. பெஜிராம் பெகாஜ் தான் வந்து சீஃப் ஜெனரல் ஆஃபீஸரா இருக்காரு ஓகேவா. ஓகே கிளியர். நெக்ஸ்ட், அலோக் குமார் சௌத்ரி டேக்ஸ் ஓவர் ஆஸ் எஸ்பிஐ எம்டி. எஸ்பிஐயோட எம்டியாக அலோக் குமார் சௌத்ரி வந்து பொறுப்பெடுத்திருக்காரு. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, அஸ்வினி பாட்டி அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இவர் எந்த இதுல எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்டி ஆயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பரேட் பேங்கிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர். எஸ்பிஐயோட கார்பரேட் பேங்கிங்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாருக்கும் வந்து எம்டியாக போடப்பட்டிருக்கேன் நம்ம அலோக் குமார் சௌத்ரி சரியா. கிளியரா கிளியர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட டெபியூட்டியா இருந்தவர் சரியா, டெபியூட்டி மேனேஜிங் டைரக்டரா எஸ்பிஐல இருந்தவர். ஸோ இப்போ வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு கிளியரா கிளியர். இதுக்கு என்ன க்ளோ வச்சிருந்தோம், எஸ்பிஐல இருக்கவங்கள நீங்க ஏதாவது போய் ஒரு லுக் விட்டீங்க அப்படின்னா, எஸ்பிஐ வேலை பாக்குறவங்களை ஏதாவது லுக் விட்டீங்கன்னா சாகர் வரை அடிச்சிருவாங்க சௌத்ரி. சதீஷ் பாய் நேம் அஸ் நியூ சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் அல்மினியம் இன்ஸ்டியூட். இன்டர்நேஷனல் அல்மினியம் இன்ஸ்டியூட்டோட நியூ சேர்மனாக சதீஷ் பாய் அப்படின்றவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் பென் கார்ஸ் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு சரியா. இது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் அல்மினியம் இன்ஸ்டியூட்ன்றது வந்து ஒரு அல்மினியம் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கான குளோபல் லெவலில் வச்சிருக்க ஒரு ஒரு பாடி தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் அல்மினியம் இன்ஸ்டியூட். அதோட சேர்மனாக சதீஷ் பாய் அப்படின்றவர் போடப்பட்டிருக்கிறார். ஓகே, இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் பார்த்தீங்கன்னா, வைஸ் சேர்மனாக இருந்தார், இப்போ சேர்மனாக இருக்காரு கிளியரா கிளியர். இதுக்கு நம்ம என்ன க்ளோ வச்சிருந்தோம், நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிக்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அலுமினியம் பாய் தான் விரிச்சு படுத்துட்டு கொடுப்பாங்க சரி, அலுமினியம் பாய் தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்தியாஸ் கிருஷ்ணா சீனிவாசன் டு ஹெட் ஐஎம்எஃப் ஏசியா பசிபிக் டிபார்ட்மெண்ட். ஏசியா பசிபிக் டிபார்ட்மெண்ட்டோ ஐஎம்எஃபோட ஏசியா பசிபிக் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக நம்ம இந்தியாவை சேர்ந்த கிருஷ்ணா சீனிவாசன் அப்படின்றவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார். அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சாங் யாங் ரீ அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்காரு. இவர் ஆல்ரெடி இதோட டெபியூட்டி டைரக்டரா இருந்தவர், இப்போ வந்து ஏசியா பசிபிக் டிபார்ட்மெண்ட் டெபியூட்டி டைரக்டரா இருந்தவர், இப்போ டைரக்டரா மாத்திருக்காங்க சரியா. இவங்க ரிட்டையர் ஆனால அவரை டைரக்டரா ஆக்கிட்டாங்க. சாங் யாங் ரே ரே அப்படின்றவங்க ரிட்டையர் ஆனால நம்ம கிருஷ்ணா சாரி கிருஷ்ணா சீனிவாசனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரியா. சரி, இதுக்கு என்ன க்ளூ வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
இதுக்கு நம்ம க்ளோஸ் வச்சிருந்தோம். இதுக்கு நம்ம க்ளோஸ் வச்சிருந்தோமே, இதுக்குள்ளே சீனியர் போட்டோம்னா கிரிச் அப்படின்னு வச்சுருவோம், கரெக்டா? எஸ். சீனியை போட்டோம்னா கிரிச்சின் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். எஸ் காசு ஃபுல்லாக கிரிச்சின் போயிடும், மிஷினில் சீனியை போட்டிங்கன்னா காசு ஃபுல்லாக கிரிச்சின் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். எஸ் நெக்ஸ்ட், ராமகிருஷ்ணா முக்கவேலி பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரெகனைஸ் பை யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பாக்ட் அஸ் குளோபல் எஸ்டிஜி பயணியர். அதாவது யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பாக்ட்ன்ற அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு 10 எஸ்டிஜி கோல்ஸ் வச்சுக்கலாம், சரியா? ஒரு 10 விஷயம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிதான், 10 பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஹியூமன் ரைட்ஸ், என்விரான்மெண்ட், லேபர், ஆன்டி கரப்ஷன் இது சம்மந்தப்பட்ட ஒரு 10 விஷயம் ஃபாலோ பண்ண போகிறோம், 10 பிரின்சிபல்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 10 பிரின்சிபல்ஸ்க்கும் வந்து 10 எஸ்டிஜி பயணியர்ஸ் அப்பாயின்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த ராமகிருஷ்ணா முக்கவெளி அப்படின்றவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், சரியா? எஸ். நெக்ஸ்ட், இதுக்கு என்ன க்ளூ வச்சுருந்தோம், இதுக்கு என்ன க்ளூ வச்சுருந்தோம், எஸ்டிஜி பயணியர். இது நார்மலாக க்ளூ வச்சுக்கலாம். மூக்கு வழியாக ரத்தம் வந்துச்சுன்னா, சரியா? மூக்கு வழியாக ரத்தம் வந்துச்சுன்னா எல்லாரும் பயப்படணும், சரியா? பயோனியர், பயம் இருக்கணும், ஓகே? அதான் க்ளூ, பயம் இருக்கணும். மூக்கு வழியாக ரத்தம் வந்துச்சுன்னா பயம் இருக்கணும், உடனே ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டிடி ஜெனரல் சி டிடி டைரக்டர் மயங்க் குமார் அகர்வால் அசைன் அடிஷனல் அஸ் பிரசர் பாரதி சிஓ. பிரசர் பாரதியோட சிஓ ஆக மயங்க் குமார் அகர்வால் அடிஷனல் சார்ஜ் எடுத்திருக்காரு. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, சசி சேகர் மேம்பட்டி அப்படின்ற ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. மயங்க் குமார் அகர்வால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூர்தர்ஷன் நியூஸோட டைரக்டர் ஜெனரலாக இருக்கவர். இப்போ பிரசர் பாரதியோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக அடிஷனல் சார்ஜும் எடுத்திருக்காரு. இதுக்கு என்ன க்ளூ, நீங்கள் ப்ரெஷர் ஓவர் ஆச்சுன்னா மயங்கி இருந்துருவீங்க, ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க ப்ரெஷரை. ப்ரெஷர் பாரதி, மயங்க் குமார் அகர்வால். என்ஜிஓ ஜாப் அப்ரண்டிஸ் எம்ஜிஎன்இ என்ஆர்இஜிஏ ஆம்ஸ் பர்சன், சரியா? அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டோட ஆம்ஸ் பர்சனாக 2 வருஷத்துக்கு என்ஜேஓஜா அப்படின்றவர் போடப்பட்டிருக்கிறார், சரியா? இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணது, 2005 பாஸ் பண்ணது. இதுக்கு நேம் சேஞ்ச் எப்போ பண்ணாங்க, 2009 நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் லா அண்ட் சோசியல் செக்யூரிட்டியை கரெக்டாக ஃபாலோ ஆகுது அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக இந்த லா பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, ஓகே? ஓகே, இதில் நம்ம என்ன ப்ரூவ் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகாத்மா காந்தியோட கேரண்டியாக பேசணும், மகாத்மா காந்தியோட நீங்கள் கேரண்டியாக பேசணும் அப்படின்னா ஓஜா போர்டு மூலமாக தான் பேச முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். எம்ஓயு என்ஹெச்ஐ டிசிஎல் அண்ட் ஐஐடி ரோர்கே சயின்ஸ் எம்ஓயு ஃபார் நாலேஜ் ஷேரிங் ஆன் என்ஹெச் இன்ஜினியரிங், இல்லையா? அதாவது நேஷனல் ஹைவேஸை நிறையா இன்ஜினியரிங் செக்டர்லாம் கொண்டு வரணும், ஹைவே டெக்னாலஜிஸ் நிறையா இம்ப்ரூவ் பண்ணும், இனோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜிஸை கொண்டு வரணும் அப்படின்றக்காக ஐஐடி ரோர்கேவோட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. நம்ம நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இல்லையா? என்ஹெச்ஐ டிசிஎல் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க ஐஐடி ரோர்கேவோட. எதற்காக, ஹைவே இன்ஜினியரிங்ல நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜிஸை கொண்டு வரணும், அதுக்கான நாலேஜ் ஷேரிங் இருக்கணும் அப்படின்றக்காக இந்த எம்ஓஐ சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அக்ரிமெண்ட். லெக்ஸ் சிஎஸ்சி அண்ட் இந்தியா ஐஎன்எக்ஸ் ஸ்ட்ரென்தன் கோஆபரேஷன், அதாவது இந்தியா ஐஎன்எக்ஸும் லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதற்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு ட்ரேட் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லேயுமே வந்து அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங்கில் அவங்களோட ரெண்டு பேரோட இந்தியன் செக்யூரிட்டிஸ் அங்கே சேல்ஸ் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி அவங்களோட இங்கே இது பண்ணிக்கிறதுக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணுறதுக்கும் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதற்காக தான் இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. டிஃபென்ஸ், ராஜ்நாத் சிங் டு ஹேண்ட் ஓவர் 12 ஹை ஸ்பீட் போட்ஸ் டூரிங் வியட்நாம் விசிட். அதாவது ராஜ்நாத் சிங் வந்து 12 ஹை ஸ்பீட் போட்ஸை வந்து வியட்நாமுக்கு கொடுக்க போகிறாரு. அவர் வியட்நாமுக்கு விசிட் போகிறார் 3 நாளைக்கு, 8ஆம் தேதி போயிருக்காரு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பார்ல. ஸோ அப்போ வந்து ஒரு 12 ஹை ஸ்பீட் காட் போட்ஸை வந்து கொடுக்க போறாரு. யாருக்கு? வியட்நாமுக்கு. இது எது கீழே கொடுக்குறாங்க, இந்தியா வந்து 100 மில்லியன் டிஃபென்ஸ் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்குன்னு சொன்னாங்க வியட்நாமுக்கு. அந்த கேட்டகரி கீழே இந்த 12 ஹை ஸ்பீட் காட் போட்ஸும் வந்து கொடுக்கப்பட போகிறது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட், இந்தியா சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் நியூக்ளியர் கேப்பபிள் அக்னிஃபோர் பிளாஸ்டிக் மிசைல். அதாவது நியூக்ளியர் கேப்பபிள் அக்னிஃபோர் பிளாஸ்டிக் மிசைலை இந்தியா டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. எங்க? ஒடிசால அப்துல் கலாம் ஐலாண்ட்ல டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க, சரியா? இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நியூக்ளியர் பேஸ்ட் அக்னிஃபோர் பிளாஸ்டிக் மிசைலோட ரேஞ்ச் 4000 கிலோமீட்டர்ஸ். யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் டிஎஸ்சி அப்ரூவ் டு பை மிலிட்டரி எக்யூப்மெண்ட் ஒர்த் ₹76,390 crores. அதாவது 76,390 crores மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு அக்ரிமெண்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில்,
நம்ம யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் அதோட சேர்மனு. அவர் வந்து இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து 79,000 to 76,000 வந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்க்ரீஸ் த ஃபண்டிங் ஃபார் த டிஆர்டிஓஸ் டிடிஎஃப் ஸ்கீம் ஃபார் ₹50 crore. அதாவது டிஆர்டிஓட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானை வந்து அந்த பிளான் எதற்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் வந்து இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் எம்எஸ்எம்இஸ் இருப்பாங்களே அவங்களுக்கான ஃபினான்சிங் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு அந்த பிளான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பிளானுக்கு ₹10 crore வரைக்கும் கொடுக்கணும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் வேலையை வந்து ₹50 crore சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கமிட்டி செபி அட்வைசரி கமிட்டி ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரீஸ்ட்ரக்சர் சரியா. அதாவது செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான ஒரு அட்வைசரி கமிட்டியை வந்து ரீவேம் பண்ணியிருக்காங்க சரியா, திருப்பி உருவாக்கியிருக்காங்க. அந்த கமிட்டியில் மொத்தம் 25 members இருக்காங்க. அதோட ஹெட்டாக உஷா தரோட் அப்படின்றவங்க தோரட் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஃபார்மர் டெபியூட்டி கவர்னராக ஆர்பிஓட ஃபார்மர் டெபியூட்டி கவர்னராக இருந்தவங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேனலில் வந்து 24 பேர் இருந்தாங்க, இப்போ 25 பேர் இருக்காங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டாக டெவலப்மெண்ட் இருக்கா, இல்லை எதுவும் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டியை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். த புக் பிசினஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் த வினிங் ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் பை வினித் கர்னிக் அப்படின்றவர் வந்து பிசினஸ் ஆஃப் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை புக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க பாப்புலர் பிரகாஷன் பிரைவேட் லிமிடெட் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதை பத்தின புக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து பிசினஸ் சைட்ல எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிசினஸ் சைட் எவ்வளவு இருக்கு, அதில் எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் எவ்வளவு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம், எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்றத செக் பண்ற மாதிரியான சொல்லி கொடுக்குற மாதிரியான புக் தான் இந்த பிசினஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற புக்கு வினித் கர்னிக் எழுதின புக்கு. அடுத்த எக்ஸைஸ், இந்தியா பங்களாதேஷ் ஜாயின் மிலிட்ரி சம்பரிட்டி எக்ஸைஸ் பிகின்ஸ். அதாவது இந்தியா பங்களாதேஷும் சேர்ந்து செய்கிற பயலாட்டல் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எக்ஸைஸ் என்ன, மிலிட்ரி எக்ஸைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சம்பரிட்டி எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைஸ் தான் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க, ஜஷோர் மிலிட்ரி ஸ்டேஷன் பங்களாதேஷில் பண்ணுறாங்க சரியா. இதில் இந்தியாவை சேர்ந்த டோக்ரா ரெஜிமெண்ட்டை சேர்ந்த பெட்டாலியன்ஸ் தான் இந்த இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கலந்துக்கிறாங்க இந்த எக்ஸைஸில், எக்ஸ் சம்பரிட்டி எக்ஸில் வந்து கலந்துக்கிறாங்க. யார் யார் பண்ணுறது, இந்தியாவும் பங்களாதேஷும் பண்ணுற எக்ஸைஸ். நேட்டோ கண்டக்ட்ஸ் நேவல் எக்ஸைஸ் இன் பெலாடிக்ஸி வித் நேட்டோ அலைஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். அதாவது நேட்டோ அலைஸ் அண்ட் பார்ட்னர்ஸோட சேர்ந்து நேட்டோ வந்து ஒரு எக்ஸைஸ் பண்ணுறாங்க. அந்த எக்ஸைஸோட பேர் பெல்டாப்ஸ் 2022 எக்ஸைஸ் அப்படின்னு சொல்ற எக்ஸைஸ் பெல்டிக்ஸியில் பண்ணுறாங்க ஜெர்மனியில் சரியா. இந்த எக்ஸைஸ் முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1972 ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்து இனியாமி பார்ட்டிசிபேட் இன் எக்ஸைஸ் எக்ஸ்கான் குவெஸ்ட் 2022 ஹோஸ்டட் பை மங்கோலியா. மங்கோலியா ஹோஸ்ட் பண்ணுற எக்ஸ்கான் 2022 எக்ஸ்கான் குவெஸ்ட் 2022 அப்படின்ற எக்ஸைஸில் வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியாவை சேர்ந்து லடாக் ஸ்கவுட்ஸ் தான், அந்த லடாக் ஸ்கவுட் கண்டிஜென்ஸ் தான் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது 14 நடக்கிற எக்ஸைஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் 16 countries கலந்துக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த எக்ஸைஸை பண்ண போகிறாங்க. அடுத்த அவார்ட், 30 district அவார்ட் அட் செகண்ட் எடிஷன் ஆஃப் டிஎஸ்டிபி அவார்ட்ஸ். அதாவது டிஎஸ்டிபி டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளானிங் நடத்துகிற 2nd edition டிஜிட்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளானிங் அவார்ட்ஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டரில் நடந்திருக்கு. அதில் ஒரு டாப் 30 districts வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ரைஸை கொடுத்துருக்காங்க சரியா. அதில் டாப்பில் இருக்க 3 அப்படின்னா குஜராத்தில் இருக்க ராஜ்கோட் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி அசாமில் இருக்க சச்சார்டர் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்க சத்தாரா டிஸ்ட்ரிக்ட். இவங்க 3 பேர் தான் டாப் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸாக இருக்காங்க சரியா. டிஜிட்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளானிங்கில் டாப் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸாக இவங்க தான் இருக்காங்க, ராஜ்கோட் சச்சர் சத்தாரா சரியா. இதில் 8 வந்து அதில் மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அந்த 30 districts வந்து. அதில் 8 வந்து அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸாக பிரிச்சிருக்காங்க, 13 வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ், 9 வந்து லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷனாக பிரிச்சிருக்காங்க. மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க 30 districts. அடுத்து ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட், முகேஷ் அம்பானி பிகம்ஸ் ஏசியாஸ் ரிச்சஸ்ட் மேன் அகெயின் சர்பாஸ் கௌதம் அதானி. அதாவது பில்லினியர்ஸ் ப்ளூம்பர்க் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் முகேஷ் அம்பானி திரும்பியும் டாப் பொசிஷனுக்கு வந்திருக்காரு சரியா. யாரை பீட் பண்ணி, அதானியை பீட் பண்ணி மறுபடியும் அவரோட இந்தியாலே வேர்ல்டு இந்தியாலையும் ஏசியாலையும் ரிச்சஸ்ட் மேனாக வந்திருக்கிறார். கிளியர். முகேஷ் அம்பானியோட நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.7 billion. கௌதம் அதானியோட 1 billion கம்மி, 98.7 billion. அதனால வந்து முகேஷ் அம்பானியை பீட் பண்ணி, சாரி முகேஷா கௌதம் அதானியை பீட் பண்ணி முகேஷ் அம்பானி பொசிஷன் டாப் பொசிஷன் போயிருக்காரு இந்தியன் லெவலில். வேர்ல்டு லெவலில் 8th position இருக்கா அப்புறம் நம்ம முகேஷ் அம்பானி சரியா. சரி, இதில் டாப்பில் யார் இருக்கா அப்படின்னா எலான் மஸ்க் தான் டாப்பில் இருக்காரு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் வேர்ல்டு லெவலில் டாப்பில் இருக்கிறது நம்ம எலான் மஸ்க். டிஜிட்டல் பேமெண்ட் இன் இந்தியா 10 trillion ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்போர்ட் பை ஃபோன்பே. ஃபோன்பே வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட் இன் இந்தியா 10 trillion ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா அடுத்த 4 வருஷத்தில் $10 trillion அச்சீவ் பண்ணிடுது. இப்போ வந்து $3 trillion வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 2026 3 times இம்ப்ரூவ் ஆகி $10 trillion ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபோன்பே யாரோட சேர்ந்து, பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்போட சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா. TCS holds its 10th place among the global BPM
பிபிஎம் ப்ரொவைடர் இன் 2021. அதாவது 2021க்கான பிபிஎம் ப்ரொவைடராக டென்த் வேர்ல்ட் லெவலில் டென்த் பொசிஷனில் இருக்காங்க நம்ம டிசிஎஸ். இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவரெஸ்ட் குரூப் தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன ரிப்போர்ட்டு? பிபிஎம் சப்ளைஸ் இன் 2022 அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம டிசிஎஸ் வந்து டென்த் பொசிஷனில் இருக்காங்க. இது தவிர டாப் ஃபைவ்ல யாரு அப்படின்னா ஏடிபி, டெலி பெர்ஃபார்மன்ஸ், அசென்சர், கான்சென்ட்ரிக்ஸ் அண்ட் செட்டில் குரூப், இவங்க தான் வந்து டாப் ஃபைவ் பொசிஷனில் இருக்காங்க. இதில் 10வது இடத்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த டிசிஎஸ் இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது போக நம்ம இந்தியாவில் சேர்ந்த இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திராவெல்லாம் 21, 20, 21, 22 பொசிஷன்லையும் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் தெரிந்துகொள்கள். இந்தியா ரேங்க் வர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் 2022. இல்லையா, அதாவது என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி ஏழும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து இந்தியா 150 கண்ட்ரியில் 180வது கண்ட்ரியாக இருக்குது. சரியா, என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் 180வது கண்ட்ரியாக இருக்குது. இருக்கிறதுலே ஒஸ்டான கண்ட்ரியாக இந்தியா தான் இருக்கிறது. ஸோ டாப் பொசிஷனில் யாருக்கு அப்படின்னா டென்மார்க் இருக்காங்க. ஃபோர்த் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் ரிலீஸ், அதாவது இந்தியா இது எஃப்எஸ்எஸ்ஏ ரிலீஸ் பண்ணுற ப்ரிப்பேர் பண்ண ஃபோர்த் ஃபுட் சேஃப் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸை நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. இதில் டாப் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்டேட் கண்டிஷனில் தமிழ்நாடு டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் கண்டிஷனில் கோவா டாப் பொசிஷனில் டாப் பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி கேட்டகரியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டாப் பொசிஷனில் இருக்காங்க ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸில். சரியா, இது எப்போ இந்த ரிலீஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018-19 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 4வது எடிஷன். ஸோ லார்ஜஸ்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு, அதுக்கடுத்து குஜராத், அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, ஸ்மால ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு கோவா, அதுக்கடுத்து மணிப்பூர், அதுக்கடுத்து சிக்கிம், அதுக்கடுத்து யூனியன் டெரிட்டரி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கடுத்து டெல்லி, அதுக்கடுத்து சண்டிகர். இவங்க தான் டாப் த்ரீ பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஸோ யார் யார் இருக்காங்கன்றதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், ஐஏஎம் அகமதாபாத் பிரிங்ஸ் அவுட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதாவது ஐஏஎம் அகமதாபாத் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார்ம்ஸ் இந்தியா அப்படின்ற அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் பண்ணுற இ மார்க்கெட் ப்ரைஸோட சேர்ந்து இந்த ஐஏஎம் அகமதாபாத் வந்து இந்த இண்டெக்ஸை ரெடி பண்ணுறாங்க. சரியா, இது எதற்கான இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காகவும், அதுக்காக எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற செலக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த டேட்டா ரிலீஸ் பண்ண இந்த இண்டெக்ஸ் ரெடி பண்ணப்படுது. சரியா, அந்த இண்டெக்ஸோட பேர் ஐஏஎம் அகமதாபாத் எஸ் ஃபார்ம் இந்தியாஸ் லேண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றதான் அந்த இண்டெக்ஸோட ஃபுல் நேம். சரி, அதோட அப்படியே எல்லா பேரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஐஎம் அகமதாபாத் எஸ் ஃபார்ம்ஸ் இந்தியா லேண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படித்தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட், கியூஎஸ் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2023 ரிலீஸ். அதாவது கியூஎஸ் ரிலீஸ் பண்ண வேர்ல்ட் இண்டஸ்ட்ரி ரேங்கிங் 2023 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை எடிஷன்? 19th எடிஷனு. இதில் மொத்தம் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1418 இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த ரேங்கிங்குள்ளே வந்திருக்காங்க. அதில் டாப் 900 யூனிவர்சிட்டிஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு 8 கீ ரேங்கிங்ஸ் மூலமாக, கீ ரேங்கிங் இண்டிகேட்டர்ஸ் மூலமாக. சரியா, இதில் இந்தியா லெவலில் யார் டாப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏ, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் தான் வந்து இந்தியா லெவலில் டாப்பில் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் 155வது பொசிஷனில் இருக்காங்க. சரியா, இதில் வேர்ல்டு லெவலில் டாப்பில் இருக்குது யூஎஸ்எஸ் சேர்ந்த மேஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வேர்ல்டு லெவலில் டாப்பில் இருக்காங்க. ENCTADIS வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் இந்தியா ரேங்க் 7th. அதாவது வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லி இந்தியா வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, சாரி, யூஎன்சிடிஏடி சிடிஏடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டு வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா 7th பொசிஷனில் இருக்காங்க. எதில்? எஃப்டிஐ இன்ஃப்ளோஸில் 7th பொசிஷனில் இருக்காங்க. சரியா, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இந்தியா 7வது பொசிஷனில் இருக்காங்க. சரியா, இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டும் சேர்த்து, புரியுதா? இது போன வருஷத்தோட 2020 2021 கம்மி தான், இருந்தாலும் அது வந்து 7வது பொசிஷனில் இருக்காங்க இந்தியா வேர்ல்டு லெவலில். சரியா, யார் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில்? யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் இந்தியா 7வது பொசிஷனில் இருக்காங்க. இதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 7வது பொசிஷனில் இருக்காங்க. இதில் டாப்பில் யார் இருக்காங்க யூஎஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து சைனா இருக்காங்க, அதுக்கடுத்து ஹாங்காங் இருக்காங்க, அடுத்து கின்னஸ் ரெக்கார்ட். என்எச்ஏ செட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் 75 கிலோமீட்டர் மோட்டர்வே இன் 105 hours. அதாவது 105 மணி நேரத்தில் வந்து ஒரு 75 கிலோமீட்டருக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக ஒரு ரோடு, NH53 ஒரு ரோடு போட்டிருக்காங்க நம்ம என்எச்ஏ, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. யாரோட சேர்ந்து போட்டிருக்காங்க? ராஜ்பாத் இன்ஃப்ராகான் பிரைவேட் லிமிட்டோட சேர்ந்து தான் இந்த ரோடை போட்டிருக்காங்க. இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கத்தாரில் தோஹாவில் இதே மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சிருந்தாங்க, அதை பீட் பண்ணி இப்போ இந்த 2019 அந்த ரெக்கார்ட் மேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பீட் பண்ணி நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்தியாவில் NH53 வந்து 75 கிலோமீட்டர் ரோடு தான் வந்து 105 மணி நேரம் 10:33 நிமிஷத்தில் போட்டிருக்காங்க. அதான் கின்னஸ் ரெக்கார்டாக இருக்கிறது இப்போதைக்கு. சமிட்,
யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மிதி ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அட்டன் செகண்ட் பிரிக்ஸ் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னன்ஸ் மீட்டிங். அது நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க வந்து பிரிக்ஸ் நடத்த இரண்டாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னன்ஸ் மீட்டிங்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் கொட்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அன்வில்ஸ் கொட்டாக் செரி, கொட்டாக் செரி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வந்து கொட்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் லிமிடெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த கொட்டாக் செரி அப்படின்ற பிளாட்ஃபார்ம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட், கியா டாட் ஏ லான்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் பேங்கிங் மெட்டாவர்ஸ் கியாவர்ஸ், அதாவது கியாவர்ஸ் அப்படின்னு சொல்ற இந்தியாவோட முதல் பேங்கிங் மெட்டாவர்ஸை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க கியா டாட் ஏ. சரியா? அவங்க யார் அப்படின்னா இந்த பேங்க்ஸ்க்குலாம் வந்து டிஜிட்டல் சர்வீஸ் டிஜிட்டல் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ற ஒரு டிஜிட்டல் சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனி தான் வந்து கியா டாட் ஏ. அவங்க வந்து பேங்கிங் செக்டருக்கான முதல் மெட்டாவர்ஸை ஓபன் பண்ணியிருக்காங்க கியாவர்ஸ். ஸோ இந்த 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 மெட்டாவர்ஸ்க்குள்ள வர பேங்க்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க மெட்டாவர்ஸ்லேயே போய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈசி ஹோம் ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ் ஐசிஐசி ஹெச்எஃப்சி டு ஆஃபர் டிஜிட்டல் பேப்பர்லெஸ் லோன் டு ஹோம் பயர்ஸ், அதாவது ஹோம் பயர்ஸ் ஹோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஜிட்டலாக பேப்பர்லெஸ்ஸாக லோன் கொடுக்கணும் அப்படின்றக்காக நம்ம ஈசி ஹோம் ஃபினான்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க ஐசிஐசி ஹெச்எஃப்சி. சரியா? இதுல நம்ம நியோ பேங்கிங் வந்து வச்சிருக்காங்க, நம்ம இசி வந்து இசி ஹோம் ஃபைனான்ஸ் நியோ பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அதன் மூலமா வந்து ஐசிசி ஹெச்எஃப்சி வந்து எல்லாருக்கும் ஹோம் லோனை பேப்பர்லெஸ்ஸா டிஜிட்டலா கொடுக்க போறாங்க. பேங்க் பஜாஜ் ஃபைனான்ஸ் லான்சஸ் ஃபைனான்சியல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் ஹர் டைம் இஎம்ஐ ஆன் டைம், அது ஹர் டைம் இஎம்ஐ ஆன் டைம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஃபைனான்சியல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் வந்து கையில் எடுத்திருக்காங்க. சரியா? ஒரு கேம்பெயின் மாதிரி கையில் எடுத்திருக்காங்க. இது எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து ஆன் டைமில் பே பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், கட்டாமட்டமான என்னென்ன ஃப்ளாஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவாக கையில் எடுத்திருக்காங்க ஹர் டைம் இஎம்ஐ ஆன் டைம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஃபினான்ஸு. NBFC அப்பர் லேயர் லீசஸ் நியூ ப்ரொவிஷன் நார்ம்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் இஷ்யூட் பை ஆர்பி. ஆர்பி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் அசட் வர்றதுக்காக என்பிஎஃப்சிக்கு ஸ்டாண்டர்ட் அசட்டா வரணும் அப்படின்றக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோ மைக்ரோ என்டர்பிரைஸ் லோன் கொடுக்கறது, இந்த ஹவுசிங் லோன் கொடுக்கறதுலாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சி அப்பர் லேயர், அவங்களுக்கு 2.5% தான் வந்து ப்ரொவிஷன் ரேட்டா ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க, அது வந்து இப்போ 2% சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஏர்டெல் பேமெண்ட் பார்ட்னர் முத்தூட் ஃபினான்ஸ் டு ஆஃபர் கோல்ட் லோன், கோல்ட் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க முத்தூட் ஃபினான்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க நம்ம ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து அவங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமாகவே வந்து கோல்ட் லோன் ஆஃபர் பண்ண போறாங்க முத்தூட் ஃபினான்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு. டிபிஎஸ் பேங்க் இந்தியா லான்ச் இட் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு இன் பார்ட்னர்ஷிப் வித் பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு டிபிஎஸ் பேங்க் இந்தியா அவங்களோட முதல் கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டோட பேர் பஜாஜ் ஃபின்செல்ஃப் டிபிஎஸ் பேங்க் சூப்பர் கார்டு, அதை பவர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா தான் பவர் பண்றாங்க. சூரியதேவ் எஸ்எஃப்பி அண்ட் மொபி சஃபார் சர்வீசஸ் பார்ட்னர் டு ப்ரொவைட் பேங்கிங் சர்வீஸ் அக்ராஸ் இந்தியா, அதாவது இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மூளை கொடுக்கலாம் அவங்களுடைய பேங்கிங் சர்வீஸ் சேர்க்கணும் அப்படின்றக்காக நம்ம சூரியோதய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து மொபி சஃபார் அப்படின்ற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் இந்தியா லான்ச் கோபிரண்டட் ரூபே கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு, அது ரூபே கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டை நம்ம இந்தியன் ஆயிலும் ஆக்சிஸ் பேங்க்கும் பார்ட்னர்ஷிப் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டோட பேர் இந்தியன் ஆயில் ஆக்சிஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு. ஓகே. ஓகே, ஒன்றும் நார்மலாக ஒரு கிரெடிட் கார்டு லீஸ் பண்ணுவாங்க, யார் யார் பார்ட்னர்ஷிப் வச்சு ஆக்சிஸ் பேங்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சு. டிஎம்பி கெட்ஸ் செபி நோட்ஸ் டு ஃப்ளோட் ஐபிஓ, அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செபி வந்து டிஎம்பிக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸில் சேல் பண்ணுறதுக்கான விஷயம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக பப்ளிக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆர்பிஐ கேன்சல் த லைசன்ஸ் ஆஃப் முதல் கோஆபரேட்டிவ் பேங்க் பேல்காட் கர்நாடகா, இல்லை பேகல்காட் கர்நாடகாவில் இருக்க முதல் கோஆபரேட்டிவ் பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. அவங்களோட கேபிட்டல் அடிக்யூட் கேபிட்டல் இல்லை, அவங்களுக்கு அவங்களோட பேங்க் நடத்துறதுக்கான அந்த விஷயம் இல்லை, அதனால அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆர்பிஐ. அத்தனை எனர்ஜி பார்ட்னர்ஸ் எஸ்பிஐ டு ப்ரொவைட் ஃபினான்சிங் ஆப்ஷன் டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பயர்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறக்காக எஸ்பிஐ வந்து அத்தனை எனர்ஜி அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேட் பண்ற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இதன் மூலமா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. யாரு? எஸ்பிஐ. யாருக்கு? அத்தனை எனர்ஜியில வண்டி வாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வாங்குறவங்களுக்கு. ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி, இஸ்ரோ சேர்மன் இனாகிரேட் நியூ ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அது நம்ம இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆனந்த் டெக்னாலஜிஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. சரியா? எம்எஸ் தோனி இன்வெஸ்ட் இன் ட்ரோன் கம்பெனி கருடா ஏரோஸ்பேஸ், கருடா ஏரோஸ்பேஸில் வந்து எம்எஸ் தோனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் அந்த கம்பெனி, சென்னையை சேர்ந்த கம்பெனி அது. ஸோ அந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரும் இவர் தான் இருக்காரு. இவர் அதில் இன்வெஸ்டாரும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு, ஷேர் ஹோல்டராகவும் சேர்ந்திருக்காரு. இன்டர்நேஷனல்
இந்தியா கனடா சைன்ஸ் எம்ஓயூ ஆன் கிளைமேட் ஆக்ஷன் ஃபார் ஸ்ட்ராங்கர் கோஆபரேஷன். சரியா, அதாவது இந்தியாவும் கனடாவும் சேர்ந்து ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக? கிளைமேட் ஆக்ஷனுக்காக ஒரு எம்ஓ சைன் பண்ணப்பட்டிருக்கு. சரியா, கிளைமேட் ஆக்ஷன் மீன்ஸ் என்விரான்மெண்ட்ல கிளைமேட் ஆக்ஷனுக்கு என்னென்ன மாதிரியான, ரெண்டு பேர் சேர்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம், ரெண்டு கண்ட்ரிக்கும் சேர்த்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கலாம் அப்படின்றக்காக இந்த எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் டு ரிப்பேர் லா ஃபார் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பாஸ்ட் பை நியூயார்க் லெஜிஸ்லேட்டர்ஸ். அதாவது நியூயார்க்கில் முதல் முதலாக ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ரிப்பேர் பில் அப்படின்னு சொல்லி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் மூலமாக வந்து நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் மேக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்ட்ஸ், டூல்ஸ், இன்ஃபர்மேஷனு, சாஃப்ட்வேர் என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு தெரியப்படுத்தி ஆகணும். சரியா, அதெல்லாம் வந்து அந்த சப்போர்ட்லாம் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. லா ஃபார் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சரியா, ரிப்பேர் டு ரைட் டு ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஆக்டு கீழே? ஃபேர் ரிப்பேர் ஆக்டு கீழே. இக்வடார், ஜப்பான், மால்டா, மொசாம்பிக், சுவிட்சர்லாந்து எலக்டட் டு த யூஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆக இக்வடார், ஜப்பான், மால்டா, மொசாம்பிக், சுவிட்சர்லாந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. எப்போ, எந்த டேர்முக்காக? 2023-24 டேர்முக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் சேர்க்கப்பட்டிருக்காங்க? இந்தியா, அயர்லாந்து, கென்யா, மெக்சிகோ, நார்வே ஆல்ரெடி இருந்தாங்க நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக. அவங்க வந்து இப்போ அடுத்த பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு இப்போ இக்வடார், ஜப்பான், மால்டா, மொசாம்பிக், சுவிட்சர்லாந்து வந்திருக்காங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு. நேஷன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்சஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட். லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட் சொல்லி ஒரு மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம மோடி ஐயா. இது என்ன மாதிரியான மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்ஐஎஃப்இ, லைஃப் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்விரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணி எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைல் நடத்தணும் அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது தான் இந்த மூவ்மெண்ட்டு. ஈஸ் என்ஜினி இன்டெகிரேட்டட் வித் என்எச்ஏஎஸ் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின். அதாவது ஈஸ் என்ஜினின்ற நம்ம டெலிமெடிசன் சர்வீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்எச்ஏயோட ஒரு இன்டெகிரேஷன் வச்சு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷினோட ஜாயின் பண்ணிட்டாங்க ஈ சஞ்சீவினியும் சேர்த்து. ஹெல்த் மினிஸ்டர் மண்டாவியா டு இனாகிரேட் ஃபுட் டெஸ்டிங் லேப் இன் பீகார். பீகாரில் முதல் முதலாக ஃபுட் டெஸ்டிங் லேப் கொண்டு வந்திருக்காரு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா. அது எங்கே கொண்டு வந்திருக்காங்க? பீகாரில் ரக்சல் அப்படின்ற இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இது எது எதன் கீழே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு, எந்த அக்ரிமெண்ட் கீழே கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னா, இந்தோ நேபாள் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் கீழே தான் இந்த லெபார்ட்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நேபாளிலேருந்து ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வருது அப்படின்னா அதை செக் பண்ண, ஃபுட் சாம்பிள்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் டெஸ்டிங் லேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இங்கே ஃபுட் டெஸ்டிங் லேப் கொண்டு வந்திருக்காங்க ரக்சல் பீகாரில். சுப்ரீம் கோர்ட் பேன்ஸ் மைனிங் வித்தின் 1 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் ஒயில்ட் லைஃப் சான்ச்சுரிஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து மைனிங் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எப்போ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பார்க் ஒயில்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து இங்கே மைனிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணிட்டாங்க. 2 மந்த் லாங் மெகா கோவிட் வேக்சினேஷன் டிரைவ் ஹர்கர் தக்ஷக் 2.0 கேம்பெயின் பிகின்ஸ். அதாவது ஹர்தர் தக்ஷக் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட 2.0 வெர்ஷனாக 2 மந்த் லாங்குக்கு வந்து ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ண போறாங்க. இது என்ன கேம்பெயின் பார்த்தீங்கன்னா, வீடு வீடுக்கு வந்து கோவிட் வேக்சினேஷன் கொடுக்குறது. ஓகே, அது ஜூலை 31 வரையும் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம யூனியன் கவர்மெண்ட். ரப்பர் போர்ட்ஸ் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எம் ரப் டு கோ லைவ். அதாவது எம் ரப் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ரப்பர் போர்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்கான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் செக்டாரை வந்து ரப்பர் இண்டஸ்ட்ரி சைட் இருக்கு பார்த்தீங்களா, ரப்பர் செக்டார்ஸ், ரப்பர் மார்க்கெட்டிங் சிஸ்டம், அதெல்லாம் வந்து இ மார்க்கெட் பண்ணணும். சரி, அதற்கான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றக்காக எம் ரப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க நம்ம ரப்பர் போர்டு, இந்தியன் ரப்பர் போர்டு கொண்டு வந்திருக்காங்க. சரியா, என்எஸ்சி எஃப்ஐ லான்சஸ் அவேர்னஸ் கேம்பெயின் அக்ராஸ் இந்தியா. அதாவது நேஷனல் சோலார் எனர்ஜி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் நடத்திருக்காங்க. எங்க இந்தியா ஃபுல்லாக நடத்திருக்காங்க. அந்த கேம்பெயினோட பேரு கர்கே உப்பர் சோலார் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, சரி, பிஎம் மோடி டூ இனாகிரேட் பயோடெக் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போ 2022 நியூ டெல்லி. நியூ டெல்லியில் வந்து பயோடெக் ஸ்டார்ட் அப் 2022 வந்து லான்ச் இனாகிரேட் பண்ணி வச்சுக்கா நம்ம மோடி ஐயா. சரியா, இதுக்கான தீம் என்ன, இந்த இந்த எக்ஸ்போக்கான தீம் என்ன அப்படின்னா, பயோடெக் ஸ்டார்ட் அப் இனோவேஷன் டுவர்ட்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றதான் இதற்கான தீமாக செட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட், சாகர்மாலா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் போர்ட்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ். சரியா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் போர்ட்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ்க்கு வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்றக்காக சாகர்மாலா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் மூலமாக நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி அந்த நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்க போகிறாங்க, மினிஸ்ட்ரி ஒர்க்குக்கு எடுக்க போகிறாங்க நிறைய பேரை. சரியா, ப்ரொஃபஷனல்ஸை வந்து ரெக்யூர் பண்ண ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க. அதற்காக இந்த சாகர்மாலா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் மூலமாக நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஐஆர்டிஏ இஸ் கேபிட்டல் ரெக்கமெண்ட் ஃபார் இன்சூரன்ஸ் டு ஆஃபர் பிஎம்ஜேஜேபிஒய் ஸ்கீம். அதாவது நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்களே, அவங்க வந்து கேபிட்டல் ரெக்கமெண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. எவ்வளோ என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு இந்த கேபிட்டல் இருக்கணும் அந்த கம்பெனிஸ்க்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த கேபிட்டல் வந்து 50% வரையும் குறைச்சிருக்காங்க. சரியா, ஸோ வந்து இனிமேல் கொஞ்சம் சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கம்பெனிஸும் வந்து இதுக்குள்ளே வருவாங்க, இந்த யோஜனாவை
யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா கம்பெனிஸ் உள்ளே வருவாங்க அப்படின்றக்காக இந்த வேலை பார்த்துருக்காங்க. வாட்ஸ்அப் லான்ச்சஸ் எஸ்எம்பி சதி உட்சவ் டு சப்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ், அதாவது எஸ்எம்பி சதி உட்சவ் ஸ்மால் பிஸ்னஸ் ஹாய் எஸ்எம்பி ஸ்வதி உற்சவ் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவை கையில் எடுத்துக்காங்க நம்ம வாட்ஸ்அப். அதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்காங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து டிஜிட்டல் மீடியம் யூஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணும், ஸோ டிஜிட்டல் மீடியமே எப்படி கொண்டு வரணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துருக்காங்க. இதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் மூலமாக. ES 5.0 காமன் ரிஃபார்ம்ஸ் அஜெண்டா லான்ச் பை நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் வந்து ES 5.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதற்காக விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து எல்லா ஏரியாஸையும் டெவலப் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றக்காக தான் இந்த ஈஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ அதற்கான ES 5.0 அப்படின்ற வெர்ஷனை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன் மேம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் லான்ச் பாலிவர்சிட்டி, அதாவது எஜுகேஷனுக்கான முதல் மெட்டாவர்ஸையும் பாரத் பிளாக் செயின் நெட்வொர்க்கையும் மிச்சிகனை சேர்ந்த ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி இன்ஃபர்மேஷன் டேட்டா சிஸ்டம்ஸ் அவங்க வந்து அன்வீல் பண்ணிருக்காங்க. அதை நம்ம தர்மேந்திர பிரதான் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு இந்தியாவில். சரியா? சரி. நெக்ஸ்ட் ஸ்டேட், டெல்லி எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் கிரிக்கெட்டர் யாஸ் தல ஸ்டேட் ஐகான், அதாவது அண்டர்19 கேப்டனா இருக்க யாஸ் தல் கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் யாஸ் தல வந்து டெல்லி எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட ஸ்டேட் ஐகானாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இதை எலக்ட்ரோலில் வந்து சரி எலெக்ஷன் வந்து எவ்வளோ முக்கியம் ஓட்டு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கான நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறதுக்காக இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் ஐக்கான செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சிஎம் ஃப்ளக்ஸ் ஆஃப் லக்ஸரி க்ரூஸ் லைனர் எம்ப்ரஸ், அதாவது கோடியாலா அப்படின்ற ஆப்ரேட்டர் நடத்துகிற எம்ப்ரஸ் அப்படின்ற லக்ஸரி க்ரூஸை வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சென்னை போர்ட்டில் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு, தொடக்கி வச்சிருக்காரு. சரியா? கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் லிக்விட் மிரர் டெலஸ்கோப் கம்ஸ் அப் இன் உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் வந்து இந்தியாவிலேயே முதன் முதலாக லிக்விட் மிரர் டெலஸ்கோப் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தேவஸ்தால் அப்படின்ற ஹில்லில். கிளியரா? கிளியர். டாடா ப்ராஜெக்ட் வின்ஸ் பிட் டு பில்ட் யூபி ஜவர் ஏர்போர்ட், அதாவது யூபியில் வந்து ஜவர் ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கான பிட்டை ஜெயிச்சிருக்காங்க நம்ம டாடா ப்ராஜெக்ட்ஸ். அவங்க தான் வந்து ஜவரில் ஏர்போர்ட் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. சரியா? இதுக்காக எவ்வளோ டீல் சைன் பண்ணப்பட்டிருக்கு? 6,000 கோடி ரூபாய் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, இது எப்போக்கில் கொண்டு வரும்? 2024 கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ டியூக் டிக்ளர் அஸ் ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப் சிக்கிம், சிக்கிமோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக ப்ளூ டியூக் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது எந்த ஏரியாவில் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஹிமாலயா டோரா அப்படின்ற ஒரு இடத்துல நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக சிக்கிமோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக ப்ளூ டியூக் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் சிஎம் இன்ட்ரடியூஸ் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு இந்த ஸ்டேட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக ஸ்டேட் அவார்டு கொடுக்கணும் அப்படின்றக்காக ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டை வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட். ஓகேவா? தமிழ்நாடு லான்ச்சஸ் நாளைய திறன் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது தமிழ்நாட்டில் வந்து நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்னு ஆல்ரெடி பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் கீழே புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டிருக்காங்க நாளைய திறன் அப்படின்னு சொல்லி. இதன் மூலமாக ஒரு 50,000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. என்ன டொமைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி டொமைனில் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள ஸ்கில் பண்ணி டேரெக்டாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒர்க் போகிற மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஓகே. கோவா சிஎம் லான்ச்சஸ் பீச் விஜி லேப் ஃபார் ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீச்சஸ், பீச்சஸ்க்கு வந்து பீச்சஸில் இருக்க டூரிஸ்ட்லாம் வந்து சேஃப்டி இருக்கணும், அவங்களுக்கான ஒரு ஹோலிஸ்டிக் விஷயம் கரெக்டாக நடக்கணும், அதாவது ஒன்றும் இல்லை பீச்சில் இருக்கவங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும், எதுவும் ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்றக்காக பீச் விஜில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து கோவா சிஎம் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஆப் மூலமாக வந்து பீச்சில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதில் இந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் தெரியப்படுத்திக்கலாம் டூரிஸ்ட்லாம் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆந்திரப்பிரதேஷ் லான்ச்சஸ் 1440 ஆப் டு ரிப்போர்ட் கரப்ட் அஃபீஷியல்ஸ், யாராவது அஃபீஷியல்ஸ் வந்து கரப்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த 1440 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஆந்திர பிரதேசோட சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. மாரதி சுசுகி இன்ஸ்டால் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் 20 MW பவர் சோலார் பிளான்ட் அட் மனேசர் ஹரியானா. ஹரியானா மனேசர் சைட்டில் வந்து மாரதி சுசுகி இந்தியா அவங்களோட இந்த கார் போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, கார் இன்பார்ட் இடம் மேனுஃபேக்சர் பண்ணி இன்பார்ட் இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து 20 MW சோலார் கார் போர்ட்டாக வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க, வருஷத்துக்கு வந்து 67,000 கார் செய்கிற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி அது மூலமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏபி கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஒய்எஸ்ஆர் என்ட்ரா சேவா ஸ்கீம், அது யந்திரா சேவா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் கவர்னர் சிஎம் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்ஸு ஹார்வெஸ்டாஸு இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அந்த யாத்ரா சென்டர் மூலமாக யந்திரா சென்டர் மூலமாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதற்கான ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆந்திரப்பிரதேஷோட சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. ஜம்மு காஷ்மீர் லெப்டினன்ட் ஜெனரல் லோட்ஸ் அவுட் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் ரூபீஸ் 15 lakhs ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 15 lakh ரூபா வரையும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க போகிறாங்க நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட்டு.
இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் சேர்ந்து கொடுக்க போறாங்க. ஸ்போர்ட்ஸ், அமித்ஷா இனாகரேட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இன் பஞ்சகுலா. பஞ்சகுலா ஹரியானாவில் வந்து அமித்ஷா வந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸை இனாகரேட் பண்ணி வச்சிருக்காப்ல. ஓகே, பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் 2022. பிரெஞ்ச் ஓப்பன் 2022 வந்து நம்ம ஸ்டான்ஃபோர்ட் கேரிஸ் பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்திருக்கு. அதுல ரஃபேல் நடால் வந்து மென்ஸ் சிங்கிள் ஜெயிச்சிருக்காரு. இயா ஸ்வாட்டிக் சியா இகா ஸ்வாட்டிக் அப்படின்றவங்க வந்து உமன் கேட்டகரியில ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, இது போக வேற எந்த கேட்டகரியில யாராவது ஜெயிச்சிருக்காங்க ஒரு தடவை கிளான்ஸ் விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னா இந்த வீடியோ, இந்த கிளாஸ் எடுத்த வீடியோ டெய்லி சியை பார்த்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா, ஃபார்மர் சிடபிள்யூஜே சிடபிள்யூஜி மெடலிஸ்ட் ஆர் எம் பி குருசாய் டட் ரிட்டைர்ஸ். அதாவது ஃபார்மர் பிரான்ஸ் மெடலிஸ்ட் இருக்கார்ல நம்ம காமன்வெல்த் பிரான்ஸ் மெடலிஸ்ட் ஆர் எம் பி குருசாய் டட் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் வந்து நான் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறேன், நான் இனிமேல் கோச்சா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. அடுத்து மித்தாலி ராஜ் அவங்களோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க 2019 இருந்து நான் ஓடிஐல இருந்தும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்கேன், சாரி டி20ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஓடிஐலையும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து நான் ரிட்டையர் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ராஜஸ்தானை சேர்ந்த நம்ம மித்தாலி ராஜ், இந்தியாவோட கேப்டனா இருந்தவங்க, உமன்ஸ் டீம் கிரிக்கெட் டீம் கேப்டனா இருந்தவங்க. இந்தியா பிட் போலண்ட் 6-4 டு கிளென்ச் இனாகரல் எஃப்எச்ஐ ஹாக்கி ஃபைவ் ஸ்டேட்டில். அதாவது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் நடத்துற ஹாக்கி ஃபைவ் ஸ்டேட்டில் வந்து இந்தியா ஜெயிச்சு பண்ணிருக்காங்க போலண்டை பீட் பண்ணி. இந்த மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுசானே சுவிட்சர்லாண்ட்ல நடந்திருக்கு. ஆவினி லேக்ரா ஷூட்டர் செட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டு வின் கோல்ட் அட் பேரா வேர்ல்ட் கப். அதாவது ஆவினி லேக்ரா நம்ம ஷூட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பேரா ஷூட்டிங் வேர்ல்ட் கப்பில் வந்து சாட்ராக்ஸ் ஃப்ரான்ஸ் நடந்திருக்கு, அதில் கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. சரியா, அது போக ரெக்கார்டும் பீட் பண்ணியிருக்காங்க. 250.6 ஸ்கோர் எடுத்து ரெக்கார்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, தமிழ்நாடு சிஎம் அன்வீல்ஸ் த 44th செஸ் ஒலிம்பியாட் லோகோ அண்ட் மாஸ்கட். அதாவது நம்ம தமிழ்நாடு சிஎம் 44th செஸ் ஒலிம்பியாடுக்கான மாஸ்கட்டும் லோகோவும் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாஸ்கட்டோட பேரு தம்பி. ஓகே ஓகே, இது எங்க நடக்க போது மாமல்லபுரத்தில் அடுத்த மாதம் நடக்க போகிறது. அம்பாசிடர் ஏ ஆர் ரமன் அம்பாசிடர் ஆஃப் இண்டோ யூகே கல்ச்சரல் பிளாட்ஃபார்ம். அது இண்டோ யூகே கல்ச்சரல் பிளாட்ஃபார்மோட அம்பாசிடராக நம்ம இந்தியாவோட மியூசிக் மாஸ்டரோ ஏ ஆர் ரஹ்மான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரேட்ஸ் ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி ஆர்பிஐ ரேட்ஸ் ரைசஸ் ரெப்போ ரேட் பை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டு 4.90. அதாவது ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி வந்து இந்தியாவோட பை மந்த்லி இது ரிப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்னொரு 50 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் பண்ணி 4.90 அறிவிச்சிருக்காங்க. ஸோ டெபாசிட் ஃபெசிலிட்டியும் எஸ்டிஎஃப் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியும் 4.65 அறிவிக்கப்பட்டிருக்கு. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் வந்து 5.15 அறிவிக்கப்பட்டிருக்கு. பேங்க் ரேட் வந்து 5.15, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35, அதே மாதிரி சிஆர்ஆர் 4.50 பர்சன்டேஜ், அதே மாதிரி எஸ்எல்ஆர் 18% அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஜிடிபி அண்ட் ரேட்ஸ், கவர்மெண்ட் ரேட்டிஃபைஸ் 8.1% இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 2021-2022. அது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லி ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிச்சிட்டே இருப்பாங்க இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம். அதற்கான 2021-2022 டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8.1% ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து 8.5% இருந்துச்சு, இப்போ 8.1% சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு 2021-2022. எஸ்பிஐ ரிவைஸ் அப் த இந்தியா ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ஃபினான்ஷியல் 2023 7.5%. இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 7.5% தான் இருக்கும் ஃபினான்ஷியல் 23க்கு அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்ட் பேங்க்கும் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 7.5% இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8.7% சொல்லியிருந்தாங்க, அப்புறமேட்டு இல்லை 7.5% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஓஇசிடி வந்து இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 6.9% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மொதல் 8.1% சொல்லியிருந்தாங்க, இப்போ 6.9% தான் இருக்கும், பா ரொம்பலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கிட்டாங்க. அடுத்து ஃபிச் லேண்ட் அண்ட் இந்தியாஸ் க்ரோத் ஃபோர்காஸ்ட் 7.5. அதே மாதிரி ஃபிச் வந்து இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து 7.8% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 8.5% வந்து 7.8% இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிச் ரேட்டிங்ஸ். அடுத்து ஃபெஸ்டிவல், சிட்டல் சஷ்டி ஃபெஸ்டிவல் பிகின் செலிப்ரேட்டட் ஒடிசா. ஒடிசாவில் சிட்டல் சஷ்டி அப்படின்ற ஃபெஸ்டிவல் அப்சர்வ் பண்ணப்படுது. இது எதற்கான ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் சிவாக்கும் காடஸ் பார்வதிக்கும் மேரேஜ் நடக்கிற ஃபெஸ்டிவல் தான் இந்த ஃபெஸ்டிவல். இது எதற்காக கொண்டாடப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வெயில் காலம் குறைஞ்சு மழை ஸ்டார்ட் ஆகணும், சரியா, அதற்காக இந்த ஃபெஸ்டிவல் அப்சர்வ் பண்ணப்படுது. அடுத்து சாரி, அசாம் செலிப்ரேட்ஸ் பைக்கோ ஃபெஸ்டிவல் ஃபார் குட் ஹார்வெஸ்டிங் ரைட். அதாவது அசாம்ல பைக்கோட ஃபெஸ்டிவல், இந்த ஃபெஸ்டிவல் தான் வந்து மக்களே இந்த மழைக்காலமும் குறைஞ்சு சி வெயில் காலம் குறைஞ்சு மழையும் ஹார்வெஸ்டிங்கான எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றக்காக இந்த ஃபெஸ்டிவல் அப்சர்வ் பண்றாங்க அசாம்ல. யார் அப்சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரபா ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்க ரபா ட்ரைப்ஸ் தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் அப்சர்வ் பண்றாங்க அசாம்ல. சரியா, அப்படி அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு இந்த வாரத்துக்கான வீக்லி சிஏ விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் எந்த வரையும் பண்ணிக்க வேணாம். ஸோ போன வாரத்துக்கான வீக்லி சிஏ ரிவிஷனும் இதே மாதிரி நான் ரெக்கார்ட் வீடியோவா இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 hour நான் ரெடி பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், சரியா மக்களே, புரிஞ்சா, அதனால தான் ரெக்கார்ட் வீடியோ வந்திருக்கு. ஸோ அதுவும் போக
கொஞ்சம் ரெஸ்ட் வேறு தேவைப்படுது மக்களே, ஒரே ஐடியா ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன், லைவ் வர முடியல. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் வேறு பண்ணணும் நான். ஸோ ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது, அதனால தான் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். யாரும் கோச்சிக்காதீங்க, சாரி. ஓகே ஓகே மக்களே, டாடா பை பாய். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா, போயிட்டுறவா, பை பாய், சி யூ.